ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல 2013 வெளியான ரேஸ் 2 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ரேஸ் 1 நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்க. பார்த்தாதான் இது புரியுமான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது, இதை டைரக்டா கூட நீங்க பார்க்கலாம். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு கார் வேகமா வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டாங்க. இந்த கார்ல வரவங்கள கொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தனுக்கு வேலையை கொடுத்திருப்பாங்க. யார் வேலையை கொடுத்தான்லாம் நமக்கு தெரியல. அந்த கில்லரை நமக்கு காட்டாங்க. அவனும் கார் வர இடத்துல ஷூட் பண்றதுக்கு தயாரா எல்லாத்தையும் அமைச்சு வச்சுட்டு இருக்கான். கரெக்டா அந்த காரும் கொஞ்ச நேரத்துல வந்துருது. காரோட டீசல் டேங்கருக்கு பாத்தீங்களா, அதான் இவன் எய்ம் பண்றான். கரெக்டா ஷூட் பண்றான். அந்த கார் அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆகுறது நமக்கு காட்டாங்க. வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவனும் கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு ஹெலிகாப்டர் ஒரு இடத்துல இறங்குறது நமக்கு காட்டாங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து முதல்ல அருமான் அப்படின்ற ஒருத்தர் இறங்குறாரு. இவரை பத்தி நமக்கு வாய்ஸ் ஓவர்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அருமான பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சொத்து வச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு எல்லாம் சம்பாதிச்சிருக்க மாட்டாரு, நிறைய விதத்துல ஏமாத்தி தான் சம்பாதிச்சிருப்பாரு. இவரோட வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சிருப்பாருன்னா, சாதாரண ஸ்ட்ரீட் ஃபைட்டரா தான் ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப பில்டிங்ல தொங்கிட்டு இருக்க நபரும் உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு. உண்மையை சொன்னா விட்டுறேன்னு சொன்னீங்களே, விட்டுருங்க அப்படின்னு கேக்குறாரு. நான் சொன்னதை செய்வேன், விட்டுறேன் அப்படின்ற மாதிரி கையை விட்டுறாரு. அந்த நபர் இறந்து போயிட்டாரு. இந்த அளவுக்கு இவர் கொடூரமானவர் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஒமிஷா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஒமிஷாவும் ஒரு பார்ட்டியில தான் இருக்காங்க. எல்லாருமே பார்ட்டியில மேல பறந்துட்டு இருக்க பலூனை பாக்குறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாரையும் நெருங்கி நெருங்கி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அருமான கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் பர்ஸ் சடனா கீழே விழுது. அங்க இருக்க ஒரு நபரை இவங்களை முறைச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா இவங்க எல்லாரையும் நெருங்கி அவங்க பாக்கெட்ல இருக்க பர்ஸ் தான் திருடி இருப்பாங்க. கடைசியா ஒருத்தர் கிட்ட எடுக்கும் போது அந்த பர்ஸ் தான் கீழே விழுந்திருக்கு. அதனால தான் அவர் முறைச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்த சிச்சுவேஷனை அருமான் பக்கத்துல வந்து ஹேண்டில் பண்ணிடுறாரு. இவங்க மேல தப்பு இல்லைன்ற மாதிரி கொண்டு வந்துடுறாரு. அப்பத்துல இருந்து தான் இவங்களை லோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அதே ஹெலிகாப்டர்ல இருந்து அலீனான்னு ஒருத்தங்க இறங்குறத காட்டுறாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அருமானோட சிஸ்டரா இருப்பாங்க. சொந்த சிஸ்டர் கிடையாது, ஆஃப் சிஸ்டரா இருப்பாங்க. இப்ப இவங்கள பத்தி நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் ஒரு இடத்துல கேம்லிங் சென்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. இங்க எல்லாம் பர்மிஷன் தர முடியாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. அது எதுக்காக இப்ப சொல்றீங்க, பார்ட்டியில கலந்துகிட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈவினிங்ல ரெண்டு பேருமே பார்ட்டிக்கு வந்துடுறாங்க. அங்க அவரை செட்யூஸ் பண்ற மாதிரி வராங்க. ஆனா சடனா கன் எடுத்து அவரை போட்டு தள்ளிடுறாங்க. இவங்களுக்கு இடஞ்சலா யார் வந்தாலும் போட்டு தள்ளிடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இவங்க ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவரோட பேரு விக்ரம் அப்படின்றது. விக்ரமை பொறுத்த வரைக்கும் சொந்தமா 5 கேசினோ ரன் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல கார்ட்ஸ் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் உட்காந்து விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க. அலினாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர விளையாடுறவங்க கார்டு மேல கை வச்சா அந்த கார்டுல என்ன இருக்குன்றதை இவங்களால பார்க்க முடியும். இப்ப அலினாவோட கண்ணாடியில அவங்க கார்டுல என்னெல்லாம் இருக்குன்றது தெரிஞ்சிருது. அதுக்கேத்த மாதிரி அண்ணனோட கார்டை மாத்தணும்னு முடிவு பண்ணுவாங்க. கையில போன் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு என்ன கார்டு வேணுமோ அந்த மாதிரி கார்டை மாத்திடுறாங்க. இப்ப அர்மான் கையில வச்சிருக்க கார்டு மாறிடுது. அதனால ஈஸியா இவர் கேம்ல ஜெயிச்சிடறாரு. இவங்களும் நிறைய சம்பாதிக்கிறாங்க. இவங்க 4 பேர் தான் முக்கியமான கேரக்டர்னு நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் இந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு ரன்வீர் சிங் அப்படின்றது. சைஃப் அலிகான் தான் இந்த ரோலை பண்ணிருப்பாரு. இவரோட பாலிசி என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்லவங்களுக்கு நல்லவங்களா இருப்பாரு, கெட்டவங்களுக்கு ரொம்ப மோசமான கெட்டவரா இருப்பாரு. இப்போ ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அங்க ஹெலிகாப்டர் மூலியமா ஆட்கள் அந்த ட்ரெயின்ல இறங்குறாங்க. ட்ரெயின்ல இருக்க எதையோ திருடுறதுக்காக தான் வந்திருக்காங்க. நல்லபடியா இவங்க வந்த விஷயத்த முடிச்சிடறாங்க. இப்ப நியூஸ்ல திருட்டை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பணம் அடிக்கிற மிஷின் தான் அந்த ட்ரெயின்ல வந்திருக்கும், அதை தான் திருடங்க திருடி இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ரன்வீரும் பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. லைட்டா ஸ்மைல் பண்றது ஏன் எதுக்குன்றது நமக்கு தெரியல. நம்ம ஹீரோவும் இப்போ ஒரு கெசினோக்கு வராரு. விக்ரமோட கெசினோக்கு தான் வராரு. சும்மா வரல, $50 மில்லியன் காசு ஏத்துட்டு தான் வந்திருக்காரு. அது எல்லாத்தையுமே சிப்ஸா மாத்திட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் அங்க இருக்கவர கவனிக்கிறாரு. இவ்வளவு அதிக அமௌண்ட் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. உடனே விக்ரமுக்கு தகவலை பாஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி விக்ரமுக்கு தகவலை பாஸ் பண்றாரு. விக்ரமா அவரை கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி சிசிடிவி மூலியமா அவர் என்ன பண்றாரு அப்படின்றதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் காசு யூஸ் பண்ணி தானே விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ கொண்டு வந்த எல்லா விஷயத்தையும் ஒரே நம்பர் மேல பெட்டா கேட்டாரு. அவர் மட்டும் ஜெயிஸ்டர்னு வச்சுக்கோங்களேன், பல மடங்கு அதிகமா இவங்க காசு தரணும். அதை பத்தி அசிஸ்டன்ட்டும் விக்ரம் கிட்ட சொல்றாரு. ஐயோ அவன் ஜெயிச்சுட்டா நிறைய காசு தர மாதிரி இருக்குமே, என்ன நடக்குது பாக்கணும் அப்படின்ற மாதிரி பரபரப்பா பாக்குறாரு. ஹீரோ சொன்ன நம்பருக்கு பக்கத்துல வந்து நிக்குது. ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தோத்துறாரு. விக்ரம் அசிஸ்டன்ட் இப்பதான் நிம்மதி ஆகுறாரு. சிசிடிவி மூலியமா பாக்குற விக்ரமும் இப்பதான் நிம்மதி ஆகுறாரு. ஆனா ஹீரோ பெருசா வருத்தம்லாம் பட மாட்டாரு. இப்ப ட்ரிங்க் பண்ற இடத்துக்கு வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. விக்ரமா அவரை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் தான் இந்த கசினோவோட ஓனர் அப்படின்ற மாதிரி அறிமுகம் ஆகுறாரு. 50 மில்லியன் காசை தோத்துட்டு எப்படி இவ்வளவு கேஷுவலா இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. காசு போனா போது விடுங்க, நான் காசை தோத்தது கூட உங்ககிட்ட பேசணும்ன்றது தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. என் கிட்ட பேசணுமா, என்ன விஷயம் அப்படின்னு விக்ரம் கேட்கிறாரு. அதை இங்க பேச முடியாது, பிரைவேட்டா தான் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே விக்ரமோட ரூம்க்கு வந்துடுறாங்க. ட்ரெயின்ல வந்து ஆட்கள் திருடினாங்க பாத்தீங்களா, அது சம்பந்தமான நியூஸ் தான் காட்டுறாரு. இதை எதுக்காக என்கிட்ட காட்டுறீங்க அப்படின்னு விக்ரம் கேட்கிறாரு. அதை திருடினதே நான் தான், என்கிட்ட தான் அது மொத்தமா இருக்கு, அதை விக்லான் முடிவு பண்ணிருக்கேன், நீங்க வாங்குற ஐடியா இருந்தா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. எவ்வளவு கரன்சி ரெடி பண்ணா என்ன, அதுக்கு தான் மதிப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. உங்களுக்கு 50 மில்லியன் நான் தந்திருக்கேன்ல, அந்த 50 மில்லியன் கூட அப்படி ரெடி பண்ணதுதான்,
உங்க செக்கிங் எல்லாத்துலயுமே அது பாஸ் ஆயிருக்கு, அதனால மிஷினை மாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி கிண்டலா கிளம்புறது. என்ன சொல்றீங்க, அந்த 50 மில்லியனும் அந்த மெத்தட்ல ரெடி பண்ணதான்னு கேக்குறாரு. ஆமான்னு ஹீரோ சொல்றாரு. ஓகே அப்ப நான் வாங்கிக்கிறேன், ஆனா என்னால முழு காசை போட முடியாது, என்னோட பார்ட்னர்ஸ் கிட்ட பேசிட்டு முடிவை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேன்ற மாதிரி ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப விக்ரமும் ரெண்டு பார்ட்னர் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. 1000 மில்லியன் தந்தா போதும், நமக்கு 10,000 மில்லியன் கிடைக்கும் அப்படின்றாரு. இருந்தாலும் பார்ட்னர்ஸ் இந்த விஷயத்துக்கு ஏத்துக்க மாட்டாங்க. சரி என்னோட கசினோ டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுக்கோங்க, எனக்கு காசு தாங்க அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிடுறாரு. இப்ப ஹீரோ கிட்ட கொடுக்கறதுக்கான அமௌண்ட் சேர்த்துறாரு. ஹீரோ வந்தோட ஹீரோ கிட்ட காசை தந்துடுறாரு. ஹீரோவும் வேன்ல அவர் சொன்ன மாதிரியே 10 மடங்கு அதிகமா காசை தர்றாரு. சந்தோஷமா டீலிங்க முடிச்சுட்டு இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. திருடினாங்க பாத்தீங்களா, அவங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க புதுசா எந்த நோட்டையும் அடிக்கலன்றது தெரிய வருது. இத பத்தி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் விக்ரமும் பாத்ரூம்ல குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து இந்த நியூஸ பாக்குறாரு. எந்த நோட்டும் அடிக்கலன்னா இவன் நம்ம கிட்ட சொன்னது பொய்யான்னு யோசிக்கிறாரு. அவர் துண்டு கூட கீழே விழுந்துருது. அதை பத்தி கூட கவலைப்படாம இவர் வேகமா அந்த கண்டெய்னரை செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் உள்ள வெள்ள பேப்பர் நிறைய இருக்கிறது தெரியுது. எல்லாம் வெள்ள பேப்பர் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கிண்டலா சொல்றாரு. எதுக்காக இப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் சட்டையெல்லாம் பிடிக்கிறாரு. உன் கசினோல 50 மில்லியன் தோத்தன்ல, அதெல்லாம் உண்மையான அமௌண்ட் தான். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சிருக்கேன், அவ்வளவுதான். இதெல்லாம் எதுக்காக பண்ண, ஏன் பண்ணன்றதெல்லாம் நீ சும்மா தானே இருக்க போற, உட்காந்து யோசி அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ஒரு இடத்துக்கு கார்ல வந்து இறங்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா அர்மான் தான் இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சொன்னதை பண்ணிட்டு அப்படின்னு அர்மான் பாராட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்படின்றத நமக்கு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி போய் காட்டுறாங்க. இப்ப ஆர்டின் ஒருத்தர காட்டுறாங்க. இவர் ரன்வீரோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இவரோட அசிஸ்டன்ட் வேற ஒருத்தங்களா இருப்பாங்க. இந்த பார்ட்டோட அசிஸ்டன்ட் பேரு செரி அப்படின்றது. இவர் எப்பவுமே பழம் சாப்பிட்டுட்டே இருப்பாரு. அந்த பழத்தை தான் எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட தந்துட்டு இருக்காங்க. இப்பதான் இவரோட இடத்துல நடந்து வரும்போது அங்க ரன்வீர் நிக்கிறத பாக்குறாரு. ரொம்ப நாள் கழிச்சு பாத்துக்கிறதுனால ரெண்டு பேருமே நல்லா விசாரிச்சுக்கிறாங்க. ரன்வீரை பொறுத்த வரைக்கும் சோனியான ஒருத்தங்களை லவ் பண்ணிருப்பாரு. எங்க சோனியா ஆலியா காணும் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ரன்வீரோட முகம் லைட்டா மாறுது. ஓகே பிரேக்அப் ஆயிடுச்சா, ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி ஹீரோவை சமாதானப்படுத்துறாரு. எதுக்காக இவ்வளவு நாள் கழிச்சு என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கேன்னு கேக்குறாரு. ஹீரோவும் அர்மான் உன்னோட கிளப்புக்கு வருவான்ல, இன்ட்ரோ கொடு அப்படின்னு கேக்குறாரு. அர்மானா அவரோட தங்கச்சியும் பெட்டிங்காக அடிக்கடி ஆர்டியோட இடத்துக்கு வருவாங்க. இப்ப ஆர்டியும் சகஜமா பேசுறாரு. என் ஃப்ரெண்டை இன்ட்ரோ பண்றேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து ரன்வீர் சிங் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோவும் பக்கத்துல வந்து இவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே அறிமுகம் ஆயிடுறாரு. இப்ப ரேஸ பாக்குறதுக்காக இவங்க மூணு பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் நம்பர் 4 மேலதான் பெட்டு கட்டிருக்கேன், கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. 4 ஹிஸ்டரி தெரியாம நீ பேசிட்டு இருக்க, 4 ஒரு வாட்டி கூட ரேஸ்ல ஜெயிச்சது இல்ல அப்படின்ற மாதிரி அலினா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எப்பவுமே குதிரையை நம்புறீங்க, நான் ஓட்டர் ஜாக்கியை நம்புறேன், அந்த ஜாக்கி கண்டிப்பா ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரேஸும் நடக்க ஆரம்பிக்குது. அந்த ஜாக்கி தான் வேகமா முன்னாடி வந்துட்டு இருக்காரு. கடைசியில ரேஸ்ல ஜெயிக்கவும் செஞ்சிடறாரு. இதை பாக்குற அலினா செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப மூணு பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப கூட இந்த ரேஸ்ல நீ எப்படி ஜெயிச்சேன்னு என்னால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி அலினா சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், நான் ஜாக்கியை நம்புறவன், நாளை தவிர எல்லாருக்கும் காசை கொடுத்துட்டு பொறுமையா போக சொன்னேன், அதனால தான் 4 ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிட்டாரு, சிம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவன் இவ்வளவு மூலக்காரனா இருக்கானே அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும், அதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதாவது விக்ரம் கிட்ட ஏமாத்தி அந்த இடத்தெல்லாம் புடுங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோவும் பக்காவா வேலையை முடிச்சு தந்துடுறாரு. இவரும் ஹீரோக்கு கமிஷன் எல்லாம் தராரு. இப்ப பிரசன்ட்ல அர்மானோ ஹீரோவை அந்த கசினோக்கு தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. நீ ஜாக்கி விஷயத்துல பண்ணதெல்லாம் இங்க பண்ண முடியாது, இந்த கசினோல என்ன ஜெயிக்கிறதுக்கு புதுசா ஒருத்தன் பிறந்துதான் வரணும்னு சொல்றாரு. பாப்போம் பாப்போன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப விளையாடுறதுக்காக இவங்களும் அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துடுறாங்க. எல்லாருமே அவங்களுக்கு வந்திருக்க 3 கடை பாக்குறாங்க. நல்ல கடைன்னு தெரிஞ்சோன்னா பெட்டிங்க ஏத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ கார்டை பார்க்க மாட்டாரு, பெட்டிங்க மட்டும் ஏத்திக்கிட்டே இருக்காரு. ஹீரோ கார்டை பார்த்தா மட்டும்தான் இவங்களுக்கு என்ன கார்டுன்றது தெரியும். அவன் கார்டை பார்க்கலன்னு அலினா சொல்றாங்க. பரவாயில்ல, 3 ஏசா மாத்தி விட்டு, அப்ப நான் தானே ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இவங்களும் 3 ஏசா மாத்தி விட்டுறாங்க. இவரும் அந்த இடத்துல ஷோ பண்ணிட்டாரு. இப்ப ஹீரோ தான் ஷோ பண்ணும். இப்ப ஹீரோவும் அவரோட கார்டு எடுத்து பாக்குறாரு. பார்த்தா இவருக்கு தான் 3 வந்திருக்கு. 3 பார்த்தோம்னா இங்க இருக்க அலினா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவன் மட்டும் ஷோ பண்ணா நம்ம பிரச்சனையில மாட்டிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ ஷோ பண்ண மாட்டாரு, கார்டை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஆக மொத்தத்துல இவங்க தான் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி கேம் முடிஞ்சிருது. 3 வந்து எதுக்காக ஷோ பண்ணல அப்படின்ற மாதிரி அர்மான் கேக்குறாரு. உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. சரி 3 உங்ககிட்ட இருந்தது எங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க மாட்டியா அப்படின்றாரு. அதுதான் எனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்றாரு. இந்த கண்ணாடி தானே காரணம் அப்படின்ற மாதிரி அலினாவோட கண்ணாடி எடுத்து காட்டாரு. இவங்க பண்ணிட்டு இருக்க ட்ரிக்க பத்தியும் சொல்றாரு. அலினா செம்மையா இம்ப்ரஸ் ஆயிடுறாங்க. இன்னைக்கு நம்ம டின்னருக்கு மீட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. ஹீரோ ரூம்ல இருக்கும் போது அலினாவும் ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவர் குளிச்சு முடிச்சுட்டு தான் வெளியே வந்திருப்பாரு. இவங்களும் செடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. இவர் அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸா இருக்காரு. இப்படி வரும்போது தெரியாம ஒமிஷாவை இடிச்சிடறாரு. அப்பதான் அவங்க பர்ஸ் கீழே விழுது. அந்த பர்ஸ்ல பார்த்தா சோனியாவோட போட்டோ இருக்கு. நம்ம லவ்வர் போட்டோ எப்படி இவகிட்ட வந்தது, இவளுக்கும் நம்ம லவ்வருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஒமிஷா பர்ஸ் எடுத்துட்டு இவங்களோட பிராக்டிஸ் இடத்துக்கு போயிடுறாங்க. ஆர்ச்சர் பிராக்டிஸ்க்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கும் வந்துட்டாரு. நான் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டு ட்ரை பண்றாரு. இவங்களை விட பாயிண்ட் அதிகமா எடுக்கிறாரு. சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆக ட்ரை பண்றாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி நெருக்கமா இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு அர்மான் வர்றாரு. பிரதர் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாம விட்டுட்டேன்ல, இவதான் என்னோட லவ்
வாய்ஸ்ஓவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. அர்மான் இப்ப பல கசினோக்கு ஓனரா மாறிட்டார்ல, அதனால எல்லாருக்கும் பார்ட்டி மாதிரி வச்சிட்டு இருக்காரு. இந்த பார்ட்டியில நான் கல்யாணம் பண்ணிக்க போறவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மோதிரத்தை நீட்டுறாரு. அந்த இடத்துக்கு ஒமிஷா வராங்க, அவங்களோட கையில மாட்டி விட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒமிஷா ஃபென்சிங் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க, ஈரை கவனிச்சிட்டு இருக்காரு. இதை பாக்குற இவங்களும் அவர் கையில ஒரு வாழை தூக்கி போடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஒமிஷா ரொம்ப நல்லாவே சண்டை போடுறாங்க. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ரெண்டு மூணு வாட்டி ஈரவை நல்லா லாக் பண்ணிடுவாங்க. இப்ப கடைசியில ஈர கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இது உண்மையான வாழா இருந்ததுன்னா மூணு வாட்டி நீங்க இறந்து போயிருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி ஈரவன் கேட்டுட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் நடக்கும் போதுதான் இவங்க ட்ரெஸ்ஸே கிழிஞ்சு விழுது. ஆக்சுவலா ஈரோ இவங்களை விட ரொம்ப லைட்டா வெட்ட போட்டிருப்பாரு, அதனால தான் இப்படி ஆகுதுன்னு கட்டுறாங்க. ஈரவன் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறாரு. அர்மானோ ஆர்டியை இன்வைட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு. ஈரோ எனக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கான், இப்படி நல்லது பண்றவங்க பொதுவா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒருத்தரோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் எந்த ரகம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப ஈரோ அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. நான் ரெண்டாவது ரகம் தான், உன்னோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஜீசஸோட ரத்த துளிகள் படிஞ்ச ஒரு துணி இருக்கு, அந்த துணியோட மதிப்பு பல பில்லியன் போகும், ஆனா நமக்கு சில மில்லியன்லயே அது கிடைக்க போகுது. ஆனா என்கிட்ட போதுமான காசு கிடையாது, நீ தான் நிறைய காசு போடுற மாதிரி இருக்கும், என்ன நம்பினா நீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி கடைசியில அர்மானோ ஏத்துக்கிறாரு. யோ சம்பாதிக்க வைக்கணும்னா என்ன சம்பாதிக்க வையா, அவனை எதுக்காக சம்பாதிக்க வைக்கிற அப்படின்னு ஆர்டி கேக்குறாரு. சம்பாதிக்க வைக்க இதை பண்ணல, அவனை காலி பண்றதுக்கு தான் இதை பண்றேன். சோனியா எங்கன்னு கேட்டீங்களா, சோனியாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோனியாவும் இவரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆகலாம்னு நினைப்பாங்க. அந்த ஊருக்கு தான் இவங்க கார்ல டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லோ கார்ல வந்தது இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கும். இந்த ஊர்ல இருக்க என்னோட தங்கச்சி தானியாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ மட்டும் பார்க்க போறது இல்ல, நம்ம குழந்தையும் பார்க்க போகுது அப்படின்ற மாதிரி வயிற்றுல ஈரோ கை வைக்கிறாரு. இவங்க பிரெக்னண்டா இருக்காங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஈரோவும் ஒரு இடத்துல காரை நிறுத்திருக்காரு, ஏதோ வாங்குறதுக்காக பக்கத்துல இருக்க கடையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் அந்த நபர் டீசல் டேங்க குறி வச்சு ஷூட் பண்ணிருப்பான். வெடியும் போது ஈரோவும் பறந்து போய் விழுறாரு. யார் ஷூட் பண்ணா அப்படின்ற மாதிரி எல்லா பில்டிங்கும் சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த நபரை கவனிச்சிடறாரு. அந்த நபரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வெறித்தனமா துரத்திட்டு ஓடுறாரு. இந்த இடத்துல ஒரு சேசிங் சீன் வரும், வெறித்தனமா இருக்கும். கடைசியில ஒரு கார்ல வச்சு அவனை லாக் பண்ணிடுறாரு. இப்ப அவனோட கழுத்தை நெரிச்சு யார் சொல்லி பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. விக்ரம் சொல்லி தான் பண்ண அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். இப்ப அந்த கார் பிளாஸ்ட் ஆகுற மாதிரி இவர் செட் பண்ணிடுறாரு, காலி பண்ணிடுறாரு. நீ பழி வாங்கினா விக்ரம தானே பழி வாங்கணும் அப்படின்னு ஆர்டி கேட்கிறாரு. விக்ரம் வெறும் அம்பு மட்டும்தான், அவனை விட்ட வில்லு அர்மான் தான், அதனால தான் அவனை பழி வாங்கறதுக்கு வந்திருக்கேன். அவனை சாவடிக்கணும்னா என்னைக்கோ நான் சாவடிச்சிருப்பேன், ஆனா அவன் காசு தான் பெருசுன்னு நினைக்கிறான். அந்த காசு ஒரு ரூபாய் இல்லாம அவனை நடு தெருவில் நிக்க வைக்கணும், அது வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓமிஷா அவங்க ரூம்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அர்மான் என்ன சொல்றாருன்னா, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன், கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ரூம் எல்லாம் லாக் பண்ணிட்டு கீழே இறங்கி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஈரவும் இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள வந்து தேடி பாக்குறாரு. இப்பதான் போட்டோ எல்லாம் பார்க்கும் போது அக்கா தங்கச்சி சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு. இவங்களோட உண்மையான பேரு தானியான்னு தெரிய வருது. இப்ப ஓமிஷா திரும்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் அவங்கள பார்த்து ஷாக்கன மாதிரி நின்றுட்டு இருக்காரு. நீங்க என்னோட அக்காவோட பாய் ஃப்ரெண்ட்ன்றது எனக்கு நல்லா தெரியும், என்னோட அக்காவை கொண்டவன பழி வாங்குறதுக்காக தான் ஓமிஷான்ற அடையாளத்தோட இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனா நீங்க என்னடா, அவனோட தங்கச்சி பின்னாடியும் என் பின்னாடியும் சுத்திட்டு இருக்கீங்க, என் அக்காவை மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, நான் அவனை பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன், சில பிளான் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆர்டி கிட்ட சொன்ன விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கார்ல வந்துட்டு இருக்க அர்மான் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அர்மான் எப்படி கேக்குறாரு அப்படின்றது நமக்கு டீடைலா தெரியல. சோனியாவை கொலை பண்ணவனா அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன், நீயும் நானும் சேர்ந்து செயல்படலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒமிஷாவும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. அர்மான் தான் வந்துட்டான் போல, நீங்க பால்கனியில ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈரவன் வேகமா பால்கனி கிட்ட வந்துடுறாரு, ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப வந்த அர்மானும் என்ன பண்றாருன்னா, வீடு முழுக்க செக் பண்ணிட்டு இருக்காரு. ஈர இங்கதானே எங்கேயாவது இருக்கணும் அப்படின்ற பார்த்தா தேடி பார்த்துட்டு இருக்காரு. இவர் பால்கனிக்கு வரதுக்குள்ள ஈர வேற ஒரு ஃபுளோர்ல போய் இறங்கிடுறாரு. பால்கனியில ஈர இல்லன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அர்மானா உள்ள வந்து இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. ஹீரோ ஆர்டியும் அவங்களோட அசிஸ்டன்ட்டையும் ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொல்றாரு. அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அது ஒரு மியூசியமா தான் இருக்கும், ஹீரோ சொன்ன பொருள் அங்க இருக்கு, இதுதான் உண்மையானதா அப்படின்னு
அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் கேட்குறாங்க. இது உண்மையானது கிடையாது, உண்மையானது வேற மியூசியம்ல இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ உன்கிட்ட இல்லையா அப்படின்ற மாதிரி ஆர்டி கேட்கிறாரு. என்கிட்ட எல்லாம் கிடையாது, இதுக்கப்புறம் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே இருக்குன்ற மாதிரி சொன்ன அப்படின்ற மாதிரி ஆர்டியும் கேட்கிறாரு. அவங்கிட்ட சும்மா போய் தான் சொன்னேன், இதுக்கப்புறம் தான் எடுத்து அவனை ஏமாத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் பயப்படுறாங்க, இந்த விஷயத்தை அர்மான் கிட்ட சொல்லிடலாம்னு அர்மனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோ பண்ணிட்டு இருக்க பிளான பத்தி எல்லாம் தெளிவா சொல்லிடுறாங்க. இதை கேட்கிற அலினா இருக்காங்க பாத்தீங்களா, பயங்கரமா ஷாக்கப்படுறாங்க. ஆனா இவருக்கு தான் எல்லாம் தெரியும்ல, பெருசா ஷாக் ஆக மாட்டாரு. என்கிட்ட சொன்னதை பத்தி காட்டிக்காதீங்க, அவங்க கிட்ட எப்பவுமே பழகுற மாதிரி பழகுங்க, நான் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப தங்கச்சியும் எதுக்காக தெரிஞ்சு அவங்க கிட்ட ரிஸ்க் எடுக்கணும், என்னோட காசு இதுல இருக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் சொல்றதை கேளு, அவன் யாரு என்னன்றது எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும், நான் அவனை விட்டு பிடிக்கிறேன், என்ன நம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வா உனக்கு ஒண்ணு காட்டணும் அப்படின்ற மாதிரி சீடியை போட்டு ஒரு வீடியோ இவங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல ஸ்னைப்பரால ஒருத்தன் ஷூட் பண்ணா பாத்தீங்களா, அவன் கேமராவை செட் பண்ணி தான் ஷூட் பண்ணிருப்பான். அந்த வீடியோவை இவன் ஷூட் பண்ணனே அனுப்பியிருப்பான். இவர் அந்த வீடியோவை தான் இவங்க கிட்ட காட்டிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல இருந்து ரன்வீரை கவனிச்சுட்டு தான் இருக்கேன், சோனியாக்காக தான் பழி வாங்க வந்திருக்கான், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ அவங்க கிட்ட நடிச்சுக்கிட்டே இருன்னு சொல்றாரு. அலினா ஹீரோ கிட்ட க்ளோஸா இருந்தாங்க பாத்தீங்களா, திடீர்னு விலகி போன மாதிரி இருந்தா அவருக்கு டவுட் வரும்ன்றதுக்காக திரும்பி அவர்கிட்ட நார்மலா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசி முடிச்சுட்டு அலினாவோட கார்ல சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. இந்த விஷயத்த அங்க இருக்க ஒருத்தன் கவனிக்கிறான், சார் உங்க தங்கச்சி கார்ல ரன்வீரும் சேர்ந்து கிளம்புறான் அப்படின்ற மாதிரி அர்மான் கிட்ட சொல்றான். அர்மான் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. உடனே தங்கச்சிக்கு கால் பண்றாரு, உன் கார்ல பாம்பு இருக்கு, நீ ஸ்லோ பண்ணனா அது வெடிச்சிரும், அதனால நீ போய்கிட்டே இரு, நான் பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்றாரு. பக்கத்துல இருக்க ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா, நீ வண்டியை ஸ்லோ பண்ணதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் எப்படியாவது அந்த பாம்பை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அடியில குனிஞ்சு அந்த பாம்பை எடுக்க ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல கையை நீட்டி அந்த பாம்பை எடுத்துறாரு. ஏதாவது ஒரு இடத்துல தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி அங்க தண்ணி இருக்கும், அந்த இடத்துல தூக்கி போடுறாரு. நல்ல வேலையை இவங்க தப்பிச்சிடுறாங்க. அர்மானும் தங்கச்சியை வேகமா கட்டிப்பிடிக்கிறாரு. நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்றாரு. யார் இந்த பாம்பை வச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. விக்ரம் தான் என்னையும் என்னோட தங்கச்சியும் பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணிருக்கான்னு சொல்றாரு. ஹீரோவும் ஓகேன்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. நான் சொன்ன காசை ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. அர்மான் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட அவ்வளவு காசெல்லாம் கிடையாது, ஆனா என்னோட குருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நான் கேட்டா காசு தராம இருக்க மாட்டாரு, அவர் தான் வர சொல்லியிருக்கேன்னு சொல்றாரு. இப்ப குரு வந்துட்டாருன்னு இவருக்கு தகவல் கிடைக்குது. அர்மான் ஒரு சின்ன பகுதிக்கு டானா இருப்பாரு, ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா நிறைய பகுதிக்கு டானா இருப்பாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அர்மானோ வேண்டிய காசை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. காசு தரது பிரச்சனை கிடையாது, ஆனா நீ எனக்காக டைக்கூன் அப்படின்ற ஒரு பெரிய மலை அடிக்கணும், அடிப்பியா அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா உங்களுக்காக அவனை அடிச்சு உங்க கால் முன்னாடி போடுவேன்னு சொல்றாரு. பணம் ஏற்பாடாயிருச்சு அப்படின்றது தள்ளி இருந்து கவனிக்கிற ஹீரோக்கும் புரிஞ்சிருது. இப்ப அலினா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ யாருன்ற உண்மை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. புரியாத மாதிரி ஹீரோவும் நடிக்கிறாரு. இவங்களும் ஒரு மெமரி கார்டு தராங்க, அந்த மெமரி கார்டை போட்டு பாக்குறாரு. ஆர்டி அர்மான் கிட்ட வந்து ஹீரோட பிளான பத்தி எல்லாம் சொன்னார் பாத்தீங்களா, அந்த வீடியோ தான் காட்டாங்க. என்னோட அண்ணனுக்கு உன்னோட மொத்த பிளானும் தெரியும், அவன் உன்னை விட பெருசா பிளான் போடுறான் அப்படின்னு சொல்றாங்க. சரி இதெல்லாம் எதுக்காக நீ என்கிட்ட சொல்ற அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா என்னோட அண்ணன் என்னைய கொலை பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டான், அதனாலதான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த கார்ல பாம் வைக்க சொன்னதே அர்மானா தான் இருப்பாரு, தங்கச்சியை போட்டு தள்ளிடலாம் நினைச்சிருப்பாரு. கேமரால அவர் பேசினது தெளிவா பதிவாயிருக்கு. நீயும் போறன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிளானே அவன் கேன்சல் பண்ணிருக்கான், ஏன்னா உன்னை வச்சு நிறைய சம்பாதிக்கலாம் அவன் முடிவு பண்ணிருக்கான், அதுக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக எல்லா விஷயத்தையும் சொன்ன அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் நான் உனக்காக ஹெல்ப் பண்றேன், நம்ம ரெண்டு பேரும் டீமா செயல்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேன்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே கையை குத்துக்கிறாங்க. எப்படி அந்த மியூசியத்துக்குள்ள போய் அதை திருட போற அப்படின்ற மாதிரி ஆர்டி கேட்கிறாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் பிளான சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெட்டி நிறைய காசு அந்த இடத்துக்கு டொனேட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா டொனேட் பண்ண போறதுல ஏதோ ஸ்ப்ரே மாதிரி பண்றாரு. எதுக்காக இந்த ஸ்ப்ரேவை பண்ற அப்படின்ற மாதிரி ஆர்டி கேட்கிறாரு. கண்ணாடி போட்டு பார்த்தா மட்டும்தான் என்ன இருக்குன்றது உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கண்ணாடியை தராரு. ஆர்டி போட்டு பார்க்கும் போது அந்த இடம் பச்சை பச்சையே இவருக்கு தெரியுது. இப்ப அந்த பெட்டியை இந்த இடத்துக்கு டொனேட் பண்ற மாதிரி தந்துடுறாங்க. ஓபன் பண்ணி பார்க்கும் போது காசு இருக்கிறது தெரியுது. பெட்டியோட நம்ம லாக்கர்ல வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி லாக்கர் கிட்ட வராங்க. பாஸ்வேர்ட்லாம் டைப் பண்ணிடுறாங்க. ஓபன் ஆனோட உள்ள அந்த பாக்ஸ் வச்சு இவங்களும் திரும்பி வெளியே வந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த டான நமக்கு காட்டுறாங்க. அவரும் சேர்ல உட்காந்து ஃபைட்டை பார்க்கறதுக்கு தயாராகிறாரு. இப்ப டைக்குனை காட்டுறாங்க, மலை மாதிரி இருக்கான். அர்மானி இவன் கூட சண்டை போட்டு தான் ஜெயிச்சாகணும். ஆர்டி அந்த மியூசியத்துக்கு பக்கத்துல பைக்ல வந்து ஒரு பெட்டியை வச்சு போயிடுறாரு. செக்கிங்காக வெளியே நிக்கிறான் பாத்தீங்களா, அவனும் ஒன்றும் புரியாம யோசிச்சுட்டு இருக்கான். ஒருவேளை பாம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். உள்ள இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்டயும் இந்த தகவலை பாஸ் பண்றான். அவங்களும் பாம் ஸ்குவாடுக்கு தகவலை பாஸ் பண்றாங்க. டைக்கூன் அர்மானை போட்டு பொட்டி எடுத்துட்டு இருக்கான். அர்மானால பதிலுக்கு அவனை ஒரு அடி கூட அடிக்க முடியல. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல பாம்ப் ஸ்குவாட் வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. எல்லாரையும் வெளியே பார்க்க சொல்லிட்டு ஹீரோ உள்ள வந்துடுறாரு. இப்ப பாஸ்வேர்டு போட்டாங்க பாத்தீங்களா, அதுல கண்ணாடி போட்டு பாக்குறாரு. என்னென்ன கீ எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்றது இவருக்கு தெரியுது. அந்த கீல எது மேட்ச் ஆகுதுன்றத பாருங்க அப்படின்ற மாதிரி வெளியே இருக்க ஆர்டி கிட்ட சொல்றாரு. அந்த வார்த்தைகள்ல என்னென்ன வார்த்தை எல்லாம் இருக்குன்றதை ஆர்டியும் சொல்றாரு. ஒவ்வொன்னா இவர் ட்ரை பண்றாரு, கடைசியில ஓபன் பண்ணிடுறாரு. வெளியே இருந்து பாக்குற ஆர்டியும் அவரோட அசிஸ்டன்ட்டும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க.
இவ்வளவு நேரம் இவர் அடி வாங்கிட்டு தானே இருந்தாரு, இப்பதான் கொஞ்சம் எந்திரிச்சு அவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமா கோவம் வருது, அதனால டைக்கூன் அடிச்சு காலி பண்ணிடுறாரு. அவரை தூக்கிட்டு வந்து இவரோட கால் கிட்ட போட்டுறாரு. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ வெளியே போறதுக்கும் பிளான் பண்ணிருப்பாரு. காவை ஓட்ட மாதிரி ஒண்ணு இருக்கும், அந்த ஓட்ட வழியா ரோட்ல இருக்க காவை ஓட்ட கிட்ட வந்துடுறாரு. இவங்க வண்டியில ஒரு ஓட்டையை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இவரும் யாருக்கும் தெரியாம அந்த வண்டிக்குள்ள வந்துடுறாரு. எப்படியோ இவங்க நினைச்சதை முடிச்சிடறாங்க. இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணுவோம் நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆர்டியோட அசிஸ்டன்ட் சந்தோஷப்படுறாங்க. நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டேட்டுக்கெல்லாம் வெளியே வந்துடுறாங்க. அந்த இடத்துல இவங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு பிளாஸ்க ஒரு லாக்கர்ல வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஒமிஷாவை மீட் பண்றாரு. அவங்களும் என்ன பிளான் கேக்குறாங்க. நான் ஒரிஜினல் இந்த இடத்துல தான் வச்சிருக்கேன், அதுக்கான கீயை வச்சுக்கோ, இது ஃபேக் தான், இந்த ஃபேக்கை தான் நாளைக்கு ஒரு நபர் கிட்ட கொடுத்து விட போறேன், இந்த நபர் கூட சேர்ந்த மாதிரி கார்ல வா, ஆனா காரை விட்டு இறங்காத, டீலிங் முடிச்சோனா பாண்ட் பேப்பரை இவர் தந்துருவாரு, அது எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ஓகேன்னு ஏத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோ சொன்ன பிளான் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அர்மான் கிட்ட சொல்றாங்க. அவன் சொன்ன மாதிரியே பண்ணிரு, ஆனா அவன் சொன்ன இடத்துக்கு போகாத, நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ செட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த டீலரும் உண்மையான டீலர் மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த டீலரோட கார்ல இருந்து ஒமிஷாவும் நடக்கிறத கவனிச்சிட்டு இருக்காங்க. அர்மான் அதை செக் கூட பண்ண மாட்டாரு. நான் உன்ன நம்புற ரன்வீர் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பேசின பாண்ட் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அந்த டீலர் கிட்ட தந்துடுறாரு. அந்த டீலரும் ஓகே பாக்கலாம் அப்படின்ற மாதிரி கையை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ ஆல்ரெடி ஒமிஷா கிட்ட காசெல்லாம் தந்துட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி டீலர் கிட்ட சொல்லியிருப்பாரு. அவரும் ஒமிஷா கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்த இடத்துல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பெரிய டீல் முடிஞ்சிருக்கு, நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அர்மானோ எல்லாருக்கும் ட்ரிங்க் ஊத்துறாரு. இப்ப ரன்வீருக்கும் தராரு, ஆனா ரன்வீர் அதை குடிக்கவே மாட்டாரு. என்ன ரன்வீர் விஷம் கலந்திருப்பான்னு பயப்படுறியா, சரி நானே முதல்ல குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அர்மானோ அதை குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் குடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ குடிக்காம இருக்க முடியாதுல, ஓகேன்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டே அப்படின்னு அர்மான் சொல்றாரு. நாங்க ஒயின்ல விஷத்தை கலக்கல, அந்த கிளாஸோட லேயர்ல தான் கலந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் ஹீரோக்கு நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. இந்த வேலையை பண்ணது யாரா இருக்கும்னா அலினாவா தான் இருக்கும். எங்களை நம்பி அநியாயத்துக்கு ஏமாந்துட்டல பாவம் அப்படின்ற மாதிரி அலினாவும் கிண்டல் பண்றாங்க. ஹீரோக்கு நெஞ்செல்லாம் பயங்கரமா அடிக்குது, வில்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இருந்து ஆர்டியோ அசிஸ்டன்ட்டும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அர்மானோட காலரை பிடிக்கிறதுக்காக வராது. உன்னால எதுவுமே பண்ண முடியாது, இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நீ சாக போறடா அப்படின்ற மாதிரி தள்ளி விடுறாரு. இப்பதான் ஒமிஷா அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க பண்ணதை பத்தி எல்லாம் சொல்லி ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இந்த இடத்துல பயங்கரமா வருத்தப்படுறாரு. நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி அங்கிருந்து கிளம்ப தயாரா வராங்க. உனக்கு பேசின காசு அப்படின்ற மாதிரி ஆர்டிக்கும் இவர் காசை தந்துடுறாரு. இப்ப எல்லாருமே அவங்கவுங்க கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் இந்த இடத்துல இறந்த மாதிரி மயங்கிடுறாரு. ஹீரோ உண்மையானது எங்க இருக்குன்றத ஒமிஷா கிட்ட சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து உண்மையானதை இவங்க எடுத்துறாங்க. இப்ப பிரைவேட் ஜெட்ல இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒமிஷாவும் இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னும் ஒருவேளை பாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப தங்கச்சிக்கு ட்ரிங்க குடுக்கிற மாதிரி வராது, ஆனா குடுக்காம கீழே போட்டுறாரு. தங்கச்சியும் புரியாம பாக்குறாங்க. இப்ப கன் எடுத்து தங்கச்சியை மாத்த ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் எல்லா சொத்துமே எனக்கு தான் அப்படின்ற மாதிரி ஷூட் பண்ண வரும்போது கரெக்டா அங்கிருந்து ஒரு கார் வந்து அர்மான் மேல இடிச்சிருந்து இவரும் பறந்து போய் விழுறாரு. அந்த கார்ல வரது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். எப்படி இறந்து போனவன் திரும்பி வந்திருக்கான்னு பாக்குறியா, உன்னோட தங்கச்சியை நீ விஷத்தை கலக்க சொன்ன, ஆனா உன்னோட தங்கச்சி என்னோட ஆளா மாறிட்டா, அவ எப்படி விஷத்தை கலக்குவா அப்படின்னு கேக்குறாரு. ஆக்சுவலா ஹீரோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம்னு சொன்னாங்கல்ல, அப்பத்துல இருந்து ஹீரோக்காக தான் வேலை பார்த்திருப்பாங்க. இப்ப ஹீரோ ஒமிஷாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்னோட ஒய்ஃப் தங்கச்சியை நான் பாத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறது கான்பிடென்ட், ஆனா அவ போட்டோவை கூட பாத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறது ஓவர் கான்பிடென்ட் தானே, நீ தங்கச்சி இல்லைன்றது எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கன் எடுத்து அர்மான் கிட்ட காட்டாரு. எதுக்காக சோனியாவ கொன்னு அப்படின்னு கேக்குறாரு. என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தினா, திடீர்னு என்னை விட்டு போயிட்டா, அதனால தான் பழி வாங்குறதுக்காக காலி பண்ண அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. உன்னெல்லாம் கண்ணால ஷூட் பண்ணி சாவடி கூடாது, கையால தான் சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கண்ணை கீழே போட்டுறது. வா சண்டை போடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போடுவாரு ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால அந்த இடம் பயங்கரமா டேமேஜ் ஆயிருது இப்ப அர்மான் என்ன பண்றாருன்னா ஹீரோவை நல்லா லாக் பண்ணிடுறாரு இப்பதான் அர்மான் உண்மையை சொல்றாரு லவ்லாம் நான் பண்ணல என்கிட்ட இருக்க நிறைய காசு அந்த சோனியா ஏமாத்திட்டா அதுக்காக தான் கண்டுபிடிச்சு கொன்னு அப்படின்னு சொல்றாரு இதை கேட்கிற ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு இப்ப திரும்பி அவர் கூட வெறித்தனமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு இவ
கூப்பிடுறது, ஒமிஷா வானர் கூப்பிடுறது, அவங்களும் பெட்டியெல்லாம் எத்திட்டு இவருக்கு பக்கத்துல வராங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி குதிச்சிடுறாங்க. இப்படி எல்லாம் நடக்க கூட வாய்ப்பு இருக்குன்றது ஹீரோக்கு முன்கூட்டியே தெரியும். அதனால கார் முழுக்க பாராசூட்டை செட் பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப கார்ல அந்த இடத்த இடிச்சுட்டு வெளியே வராது, பாராசூட்ல தப்பிச்சிடுறாரு. இப்ப உண்மையான துணி அர்மான் கிட்ட தானே இருக்கு. டானோ ஆட்கள் எல்லாம் வர வச்சிடறாரு, செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆட்களும் செக் பண்ணி பாக்குறாங்க, அப்பதான் அது ஃபேக்ன்ற தகவலை சொல்றாங்க. இதை கேட்டு அர்மானோ ஷாக்கா வர்றாரு, டானோ ஷாக்கா
கவரதே எனக்கு தெரியாது என்னோட பாண்ட் பேப்பர்லாம் திரும்பி தா அப்படின்ற மாதிரி கேக்குறதே இவரும் ஒமிஷா கிட்ட அந்த சூட்கேஸை எடுத்து தர சொல்றாரு சூட்கேஸ தந்தோனா டானை செக் பண்ணி பாக்குறதே இது எல்லாமே ஃபேக் பாண்டா இருக்கு நான் தந்தது எங்க அப்படின்னு கோவப்படுறதே இப்பதான் ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறாரு ஹீரோவா என்ன சொல்றாருன்னா என்ன ரெண்டுமே ஃபேக்குன்னு இப்பதான் தெரிய வந்ததா ரெண்டுமே பத்திரமா என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா ஃபிளைட்ல இவங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி சண்டை போட்டாங்க பாத்தீங்களா அந்த கேப்லயே ஹீரன் என்ன பண்ணுவாங்கன்னா சூட்கேஸ மாத்தி வச்சிருவாங்க அவங்க தப்பான சூட்கேஸ் எடுத்துட்டு போயிருப்பாங்க உண்மையான சூட்கேஸ் இப்ப ஹீரோ கிட்ட தான் இருக்கு டான் என்ன சொல்றாருன்னா என்கிட்ட நீ வாங்கின காசுக்கு உன் மொத்த சொத்தையும் கைப்பற்றினாலும் பத்தாது ஆனா இப்ப வழி என்ன இருக்கு சொல்லு உன் சொத்து மொத்தத்தையும் நான் எடுத்துக்கிறேன் உன் வாட்ச் டிரெஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் ஏன் உன்னோட கேர்ள் ஃபிரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த ஒமிஷா இருக்காங்க பாத்தீங்களா அவருக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க அர்மானா என்ன சொல்றாருன்னா ஒரு ரேஸ் முடியுதுன்னா இன்னொன்னு ரேஸ் தொடங்க போதுன்னு அர்த்தம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு இப்ப ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோவும் சோனியாக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருக்காரு தள்ளி இருந்து இந்த விஷயத்தை ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காங்க ஆடி நடுவுல கெட்டவர் மாதிரி மாறினாரு பாத்தீங்களா ஆனா ஹீரோ சொல்லிதான் அப்பெல்லாம் பண்ணிருப்பாரு அவர் தந்தது ஃபேக் அமௌண்டா இருக்கும் ஆனா ஹீரோ இப்ப உண்மையான அமௌண்ட்டை தந்துடுறாரு ஆடியும் சந்தோஷமா வாங்கிக்கிறாரு ஆனா மியூசியத்துல நீ கஷ்டப்பட்டு எடுத்தது எங்க அப்படின்ற மாதிரி ஆடி கேக்குறாரு அது அந்த மியூசியத்திலேயே நான் வச்சிட்டேன் அப்படின்றது அங்க இருக்க ஒரு போட்டோக்கு பின்னாடியே வச்சிருப்பாரு மியூசியத்துல இருக்கவங்களுக்கும் தகவலை பாஸ் பண்ணிருப்பாரு அது அங்க இருக்கிறது தான் கரெக்ட்னு சொல்றாரு இப்ப ஆதிக்கு கையை கொடுத்துட்டு தனியா பிரிஞ்சு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு கூட ஈரினும் கிளம்புறாங்க இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்